வணக்கம் நண்பர்களே, நவீன விவசாய கருவிகளுக்கு விற்பனை மையம் மணப்பாறை ஜேஜே அக்ரி டூல்ஸ் நிறுவனத்திலிருந்து நான் ஜெரால்ட் ஆண்டனி. மார்க்கெட்டில் நிறைய நவீனமான பல கருவிகள் வருது. அந்த கருவிகளில் எது நல்ல கருவி, அதோட பயன்பாடு எப்படி இருக்குது, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் என்னங்கிறத பற்றி ஒளிவு முறை இல்லாமல் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறத எங்களுடைய பணி. ஒவ்வொரு கருவியும் நேரடியாக சோதனை செஞ்சு களத்தில் அதோட திறன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு கொண்டு தரோம். இந்த மாதிரி நிறைய நவீன விவசாய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜேஜே அக்ரி டூல்ஸ்ங்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கருவியானது உங்களுக்கு நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்ச கருவி தான். வேற ஒன்றுங்கிற நம்ம தூய்மை பணியாளர்கள், நம்ம நாடு முழுக்க சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய துரட்டின்னு சொல்லுவாங்க, தொடப்பம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பெரிய விளக்கமாத்து குச்சிகளை வச்சு நல்லா அகலமாக கட்டியிருப்பாங்க. அந்த கருவியோட நவீன வடிவம் தான் அது. வழக்கமாக இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் கம்பி, ஒரு நல்ல குவாலிட்டியான பைப்பில் கொஞ்சம் எளிமையான வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கருவியை வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்முடைய தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அதே கருவி தான். இந்த கருவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டீலில் ஹோல்ஸ் போட்டு நல்ல கெட்டியான கம்பிகளை, கார்பன் அயன் உள்ள கம்பிகளை சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கம்பிகள் இருக்குது. இந்த 15 கம்பியும் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 8 இன்ச் அகலம் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், அந்த 8 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து சின்ன சின்ன இடங்களில் பூந்து ஒரு செடிகளுக்கு மத்தியில், செடிகளோட அடியில் இருக்கக்கூடிய தூசு துப்புகளை வெளியில் பெறட்டி எடுத்து கொண்டு வரதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஒரு வழக்கமான கருவியை ஒரு நவீன கருவியாக மாற்றுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஒரு ரப்பர் கிரிப் உள்ள ஒரு கியர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை பயன்படுத்தி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுறப்ப ஒரு 8 இன்ச் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அதோட கூட்டக்கூடிய திறன் பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 2 அடி அகலத்துக்கு விரிஞ்சிருது. இப்போ 2 அடி அகலமுள்ள ஒரு வாசலையோ அல்லது ஒரு பெரிய கிரவுண்டையோ கூட்டுறதுக்கு நம்ம இந்த கருவியை பயன்படுத்தலாம். இதுதான் இதோட சிறப்பம்சம். வழக்கமாக நம்ம தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 4.5 கிலோ எடை இருக்கும். நான் நேரடியாகவே கொண்டு போய் தூக்கி பார்த்துருக்கேன். ஒரு 4.5 கிலோ எடை இருக்கும். ஸோ அவங்க அதை ஒவ்வொரு முறையும் அதை கூட்டமும் எவ்வளோ அதிக திறனை கொடுத்து கூட்டுறாங்கிறத நம்ம நேரடியாகவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த கருவி அப்படி இல்லை, ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு 1 கிலோ வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 4.5 அடி நீளம் இருக்கக்கூடிய ஸ்டீல் பைப்பு, அதில் இருக்கக்கூடிய கம்பி எல்லா செட்டும் சேர்த்தா நிச்சயமாக 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இந்த கருவியில் இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அளவு இருக்க சுருக்கிக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால செடிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள்லையும் பூந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் விரிச்சிட்டோம்னா ஒரு பெரிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய இலை தலைகள் புல் பூண்டுகளை சேகரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கருவி எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி நாம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகளை கூட்டியே பார்த்தலாம். இதுக்காக நம்ம தனியாக ஒரு இடம் தேடி போக தேவையில்லை. நம்ம தோட்டத்திலே நிறைய இலைகள் வந்து ஒரு புல்களுக்கு மத்தியில் இருக்குது. புல்லுக்கும் சேதம் இல்லாமல் இலைக்கும் சேதம் இல்லாமல் இதை எடுக்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம செஞ்சு பார்த்துருவோம் வாங்க. நண்பர்களே, நாம் பார்த்தீங்கன்னா நிறைய புற்கள் இருக்கக்கூடிய இடத்துல காய்ந்த சருகுகள் கொஞ்சம் கிடந்தது. ஏறத்தால ஒரு காரசட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த காரசட்டியில் ஒரு சட்டியில் அல்ற அளவுக்கு இந்த இலைகள் வந்து காஞ்ச இலைகள் கிடச்சி, இதை வழக்கமான ஒரு விளக்கமாறு வச்சு கூட்டன்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு முறை இந்த விளக்கமாறு குச்சிகள் வந்து ஒவ்வொரு முறையும் உடையும். அதை கூட்டி எடுக்கிறதும் அதிக நேரம் பிடிக்கும். நம்மளுடைய இந்த நவீனமான ஒரு துடைப்ப கருவி பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் குறைந்த நேரத்தில் அதிகமான தூசு துப்புகளை சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்முடைய அழகுக்காக வளரக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள்லேருந்து காய்ந்த இலைகள் விழுந்து கிடக்கிறப்போ அசிங்கமாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி குப்பைகளை சேகரித்து திரும்ப அந்த செடிக்கு அடியிலேயே கொண்டு போய் போடுறப்போ நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஒரு மட்கு உரமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இந்த கருவியை வாங்கி பயன்படுத்துங்க. நண்பர்களே, இந்த நவீன விவசாய கருவியில் இதோட பலன் பார்த்திங்கன்னா எடை மிக குறைவு. ஏறத்தால ஒரு 1 கிலோ அளவு தான் எடை இருக்கும். இதோட கம்பி பார்த்திங்கன்னா ஸ்டீல் கம்பிங்கிறனால இது வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சேதமடையாது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களில் யாரேனும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் தங்களுடைய ஊராட்சியிலிருந்து தலைவர் மூலமாக எங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பினால் அல்லது தொடர்பு கொண்டால் இந்த கருவி என்ன விலைக்கு எங்களுடைய நிறுவனத்திற்கு வருகிறதோ அதே விலைக்கு துப்புரவு பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம். இது போன்ற பல நவீன விவசாய கருவிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களுடைய ஜேஜே அக்ரி டூல்ஸ் என்கிற யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த கருவிகளை நீங்கள் வாங்க விரும்பினால் கீழே தெரியக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொண்டு ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுடைய இல்லத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.